இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொபைல் போட்டோகிராஃபி பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்காது. ஸோ நம்ம கிட்ட இருக்க பேசிக் மொபைல் வச்சு மொபைல் கேமராவில் டிஎஸ்எல்ஆர் மாதிரி எப்படி நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள நீங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கலாம். போட்டோகிராஃபிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதாவது நம்மளோட எண்ணங்களை வந்து புகைப்பட வடிவெல்லாம் கொண்டு வரதான் போட்டோகிராஃபி. நம்ம மனதுக்கு என்ன தோணுதோ அது வந்து புகைப்பட வடிவெல்லாம் கொண்டு வரலாம். இப்போ நீங்க வந்து ஒரு சீனரி பாக்குறீங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, அதுதான் போட்டோகிராஃபி. சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த போட்டோவை எடுக்கலாம், அந்த போட்டோ வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மொபைல வந்து கேப்சர் பண்றீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து ரொம்ப தூரமா இருக்கப்ப நீங்க போட்டோ எடுப்பீங்க. அப்படி போட்டோ எடுக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா தெரியாது. அப்படிங்கிறப்ப உங்களால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு க்ளோஸா போக முடியுமோ அவ்வளவு க்ளோஸா போய் போட்டோ எடுத்து பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட் உண்மையே சூப்பரா இருக்கும். போட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப முக்கியம். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி நம்ம அட்ராக்டிவா காமிக்கலாம் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் ஏரியால தண்ணி அதாவது வாட்டரை வந்து ஃப்ளோவாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிவிட்டு நீங்க எடுக்க போற ஆப்ஜெக்ட் அங்கே வச்சுட்டு நீங்க போட்டோ எடுத்து பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப அட்ராக்டிவ் வரும், ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் வச்சு போட்டோ எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேப் ரோல் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எடுக்க போகிற ஆப்ஜெக்டை வந்து இந்த டேப் பின்னாடி வச்சுருங்க. கேமராவை வந்து டேப்புக்கு பின்னாடி வச்சு காமிக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட டைமென்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப மற்றவங்க அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நம்ம என்ன ட்ரிக் பார்க்குறோம் அப்படின்னா, பர்த் மோட வச்சு எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறப்ப அந்த இடம் வந்து பிளர் ஆகிடும். மேனுவல் மோடை யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியும் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை. ஆனால் மேனுவல் மோட் வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாது. அப்போ வந்து இந்த பர்த் மோட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்த் மோடுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஷட்டர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபோட்டோ அதில் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ ஸ்க்ரீன் நம்மளுக்கு தெரியும் பாருங்க. ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொக்கே எஃபெக்ட். இந்த பொக்கே எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நம்ம வந்து சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும், பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லாம் பிளர் ஆயிரும். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நம்ம மொபைல் கேமராவில் எடுக்க முடியும். இதை எப்படி எடுக்கிறேன் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸாக போக முடியுமோ அந்த மாதிரி க்ளோஸாக போயிருங்க. அது இல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி லைட் சோர்ஸ் வர மாதிரி பாருங்க. இப்போதைக்கு ஒரு மரம் செடி கொடி இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, இலைகள் வழியாக வந்து லைட் சோர்ஸ் வரப்ப நீங்கள் அந்த சப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போகிறப்ப அந்த பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளர் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் மாதிரி ஃபோட்டோ கிடைக்கும். இந்த ட்ரிக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது. இது ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தாங்க. கேமரா செட்டிங்ஸ் க்ளோ பண்ணிங்கன்னா எனேபிள் கிரிட் லைன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கனா உங்கள் கேமரா ஸ்க்ரீனில் கிரிட் லைன்ஸ் ஓப்பன் ஆகிடும். கிரிட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு லைனில் நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ ரைட் சைடில் டாப் கார்னரில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சென்டராக வச்சு எடுக்கிறதுக்கும் டாப் கார்னரில் வச்சு எடுக்கிற ஃபோட்டோவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஃபோட்டோ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்த ட்ரிக் என்ன பார்க்க போறீங்கன்னா, சென்ட்ரல் லேசர் போட்டோ. சென்ட்ரல் லேசர் போட்டோங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜில் நடந்து போறீங்களோ இல்லை ட்ராக்ல நடந்து போறீங்களோ அப்படிங்கிறப்ப டிராக்கிங் சென்டராவோ இல்லை பிரிட்ஜுக்கு சென்டராவோ நீங்கள் போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக் வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியும், அதே மாதிரி பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியும். இந்த போட்டோவை நீங்கள் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ரெண்டு எண்டுமே கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டில் ஃபோன் கேமரா வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது ரெண்டில் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறப்ப உள்ள இருக்க டெக்ஸ்டரும் சப்ஜெக்ட்டும் ரொம்ப கிளியராக தெரியும். நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ எனக்கு இன்ஸ்டாவில் டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய உடையை உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பட்ஜெட் பைக்கர்.